இன்னைக்கு நாம மார்கழி மாதம் திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல திருவாதிரை களி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பச்சரிசி, இந்த ஒரு கப் பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்துக்கோங்க. கால் கப் பாசிப்பருப்பு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, அஞ்சு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடானதும் பச்சரிசியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். பச்சரிசி நல்லா பொரிஞ்சதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க கடலைப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்ப இது எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சு ரவை பதத்துக்கு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம துருவி வச்சிருக்கிற வெள்ளத்துல ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு எல்லாம் ஆறிடுச்சு, இதை ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க, கொர கொரன்னு இருக்கணும். அடுத்தது வாணலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே வாணலியிலே நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்குறோம். அந்த ஒரு கப் பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே வெள்ளத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ மீதி இருக்கிற ரெண்டு கப்பையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு. இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப கடைசியா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் தேங்காய் துருவலும் சேர்த்து இறக்கிடலாம். அடுத்து நம்ம ஏழுக்கறி கூட்டு பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அது செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பாத்திரலாம். ஏழு கறி கூட்டுக்கு பாத்தீங்கன்னா 7 விதமான காய்கறி எடுத்து வச்சிருக்கிறோம். 1 கப் பரங்கிக்காய், 1 கப் அவரைக்காய், 1 கப் பூசணிக்காய், 1 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு கேரட்டு, 1 கப் அளவுக்கு வாழைக்காய், 1 கப் அளவுக்கு கத்திரிக்காய். இந்த காயோடவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க பச்சை பட்டாணியும் பச்சை மொச்சையும் சேர்த்திருக்கிறோம். இந்த ஏழு கறி கூட்டு பாத்தீங்கன்னா 7 விதமான காயிலேருந்து 9 வகையான காய் கூட சேர்த்து நீங்க பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஏழுக்கறி கூட்டுக்கு ஒரு மசாலாவை வறுத்து அரைச்சு சேர்க்க போறோம். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்திரலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 5-6 காஞ்ச மிளகாய், 2 சின்ன துண்டு பெருங்காயம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு வாணலியில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் முதல்ல பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து இப்ப நம்ம காய்கறியை வேக வச்சு எடுத்துக்க போறோம். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா காயையும் சேர்த்துக்கோங்க. அவரைக்காய், பரங்கிக்காய், அடுத்தது உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கேரட், இது எல்லாத்தையும் சேர்க்கிறோம். அடுத்தது வாழைக்காயை சேர்க்கிறோம். அடுத்தது கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்தது மொச்சையை சேர்க்கிறோம், பட்டாணி சேர்க்கிறோம். இப்ப இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம் எல்லா காயும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துடலாம். புளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம கடைசியா அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கிறோம். அடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இந்த ஏழுக்கறி கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஏழுக்கறி கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த திருவாதிரை களியும் ஏழுக்கறி கூட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.